हरि ओम महाकाली। அடியேனுடைய மனதை பாதித்த வியந்து ரசித்த திரைப்படங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மிக சில மட்டுமே. அதில் மிக முக்கியமான ஓர் திரைப்படம் நான் கடவுள். பாலா இயக்கிய அந்த திரைப்படத்தை அடியேன் 5 முறை பார்த்து மகிழ்ந்தேன். அந்த படம் தந்த காட்சி அமைப்புகள், கதை பாங்கு, இந்த சமூகத்தில் வெளிச்சம் படாத பல விஷயங்கள் பேசப்பட்ட அந்த திரைப்படம் ஒருவித மிரட்சியையும் பிரமிப்பையும் அதிர்ச்சியையும் பார்ப்போர் நெஞ்சில் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருந்தது. யாசகம் பெற்று வாழ்வோர்னுடைய மற்றொரு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அந்த திரைப்படம் மிக நேர்த்தியாக சொன்னது. அந்த திரைப்படம் தான் முதல் முதலாக தமிழில் அகோரிகளுடைய உலகத்துக்குள் பிரவேசித்த திரைப்படம். அந்த திரைப்படம் தந்த தாக்கம் பலரும் அகோரிகள் யார் என்கிற தேடலை தொடங்கினர். அகோரிகள் குறித்து ஏராளமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தமிழகம் மட்டுமல்லாது பல மாநில தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பின. ஏன் தமிழ் உள்ளிட்ட பல பிராந்திய மொழிகளில் அகோரி பாபாக்கள் குறித்து ஏராள கதைகள் எழுதப்பட்டு நூல்களாக வந்தன. இந்த அதி அற்புதமான அந்த திரைக்காவியத்தை இயக்கிய பாலாவுக்கு தேசிய விருது கிடைத்தது. இந்த நான் கடவுள் திரைப்படத்தினுடைய கதைக்களமே காசி மாநகரில் தான் தொடங்கும். அந்த படத்தினுடைய கதாநாயக பாத்திரமும் கூட அந்த காசி மாநகரத்திலிருந்து பயணமாகிற ஒரு அகோரி பாபா தொடர்புடையதாகத்தான் அமைந்திருக்கும். இந்த அகோரி பாபாக்கள் என்பவர்கள் காலபைரவருடைய அம்சம் நிறைந்தவர்கள். ஒரு வகையில் அவர்கள் ஒரு மயான சித்தர்கள். நிர்வாண கோலம் பூண்டிருக்கக்கூடிய அவருடைய மேனி எங்கும் மயான சாம்பலால் முழுகி வைத்திருப்பார்கள். மயானமும் அவர்களும் இரண்டர கலந்திருப்பார்கள். அவர்களுடைய பூஜா முறைகள் பலவற்றில் மயானமே பிரதானமானதாக இருக்கும். அந்த மயான சாம்பல் என்பது அவர்கள் வழங்குகிற பிரசாதம். அப்படிப்பட்ட அந்த அகோரி பாபாக்கள் ஆபரணங்களாக அணிந்திருப்பவைகள் கூட பல மயானத்தில் எரியூட்டப்பட்ட பிரேதத்தினுடைய எலும்புகளாக இருக்கும். இப்படியான அந்த பாபாக்களினுடைய வழக்கத்தில் ஒரு வடிவான கலைநயமான ஒரு ஆபரணம் உண்டு என்றால் அது சிறு சிறு எலும்புகளில் செதுக்கப்பட்ட மண்டையோட்டு வடிவ மாலை ஒன்று அவர்களுடைய ஒரு தனித்துவ அடையாளமாக அண்மை காலங்களில் சமூகத்தால் கவனிக்கப்படுகிறது. 24 மணி நேரமும் பிரேதங்கள் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நகரம். அத்தகைய பிரேதங்களில் இருந்து அதன் முதுகு தண்டுவடத்தில் இருந்து ஒரு துண்டு எலும்பை எடுத்து ஓய்வான நேரங்களில் ஒரு சிறு கத்தியை வைத்து கொண்டு அதை ஒரு மனிதனுடைய கபாலம் போல் வடிவம் கொடுத்து அவ்வாறு வடிவம் கொடுத்த மணிகளை பின்னர் ஒரு மாலையாக கோர்த்து அணிந்து கொள்வது அவர்களுடைய ஒரு வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு கபால மாலையை தன்னை சந்திக்க வந்திருக்கிற இயக்குனர் பாலாவுக்கு உயர்ந்தோங்கிய ஒரு அகோரி அன்பளிப்பாக வழங்குகிறார். சந்திக்க வந்த உனக்கு என் ஆசீர்வாதம், இது என் நினைவாக நீ வைத்துக்கொள், அணிந்து கொள்னு கொடுத்துடுறார். அந்த மாலை 108 எலும்புகளால் கோர்க்கப்பட்ட ஒரு மாலை. அந்த 108 எலும்புகளும் ஒரு கபால தோற்றத்தோடு செதுக்கப்பட்டு 108 மண்டை ஓடுகளை நூலில் கோர்த்து கழுத்தில் அணிந்திருப்பது போல் காட்சியளிக்கக்கூடிய ஒரு மாலை. இந்த மாலை அவருக்கு நான் கடவுள் திரைப்படம் எடுக்கிற காலகட்டத்தில் கிடைத்திருக்கிறது. அந்த மாலையோடு அவர் அதன் பிறகு பல நிகழ்ச்சிகளில் காட்சிகளில் தென்படத் தொடங்கினார். இதை வியப்பாக அதுவரைக்கும் அப்படி ஒரு மாலை வந்து தமிழகத்தில் வந்து பரவலாக அறியப்படாத ஒரு
நிலை. ருத்ராட்ச மாலை இதர மணி மாலைகள் ஜனங்கள் அறிந்தது, பழகியது, பலரும் அணிந்திருக்கக்கூடியது. ஆனால் இதுபோல் சுடுகாட்டு எலும்புகளிலிருந்து செதுக்கப்பட்ட இந்த கபால வடிவம் கொண்ட இந்த மாலை அகோரிகள் அணியக்கூடியது, மிக பவித்திரமானது, சக்தி உடையது, அது எனக்கு அவர் கொடுத்தார், நான் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் அணிந்திருக்கிற பொழுது பலரும் அவரை வியந்தும் பிரமித்தும் அது என்னன்னு அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் இருந்தாங்க. அதை ஒரு தொலைக்காட்சியில் அவரே இந்த விளக்கத்தை சொல்கிறார். இந்த அகோரிகள் வந்து நரமாமிசம் சாப்பிடுவானுங்க, அவனுங்க இந்த எலும்பில் இந்த மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த முதுகு தண்டுவடத்திலிருந்து எலும்பு துண்டை எடுத்து செதுக்கி ஒரு மாலையாக கோத்து வச்சிருப்பானுங்க, அதை எனக்கு கொடுத்தானுங்கன்னு அதை ஒரு அலட்சியமான போக்கில் தான் அதை அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆனாலும் அந்த மாலையை அவர் பல நேரங்களில் பொது நிகழ்ச்சிகளில் அணிந்திருப்பார். இந்த மாலை என்பது சுத்த பிரம்மச்சாரியம் பேணக்கூடிய, சிவநெறி தவநெறி மிகுந்திருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் பற்றுடைய எல்லாவற்றிலும் இருந்து பற்றுக்களை அறுத்தெறிந்த, மனதிலில் நிர்வாண கோலம் கொண்டிருக்கிற ஒரு உன்னத தவசீலர்கள் அணியக்கூடிய மாலை. அதை வந்து இயக்குனர் பாலா அவர் போன இடத்துல ஒரு அகோரி பாபா கொடுத்தா அதை நான் போட்டுக்கிட்டேன்னு ஒரு அலட்சியமாக சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாலையினுடைய தாத்பரியத்தை அவர் மதிக்கவே இல்லை. இதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருந்தால் தானப்பா, நம்ம ஏதோ ஒரு படம் எடுக்கிறோம், கதைக்கு உரிய காட்சிகளை எடுக்கிறோம், நமக்கு சாமியாவது பூதமாவதுங்கிற கண்ணோட்டம் உடையவர்கள் முற்போக்குவாதிகள் பகுத்தறிவாதிகள் நிறைய பேர் திரைத்துறையில் இருக்கிறாங்க. அது மாதிரியான பாவத்தோடு தான் அந்த விஷயத்தை பாலா வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த மாலையை விடாமல் அணிகிறார். ஆனால் இந்த மாலை யார் அணியணும், அது கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் அணியலாமான்னா கூடாது. அந்த மாலை என்பது மயானம் தொடர்புடையது, ஒரு மனிதனுடைய இறுதி கால நிலை, எல்லாம் விலகிய நிலையில் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவனுடைய இடத்தில் அணிய வேண்டிய மாலை. காளி தேவி இந்த கபால மாலை அணிந்திருப்பாங்க, இன்னும் பிற உக்கர தெய்வங்கள் அணிந்திருப்பாங்க. ஆக இந்த மாலை ஒரு வகையில் அறநெறி தர்மநெறி தவறாமல் நீதி பரிபாலனை செய்யக்கூடியவர்கள் உக்கர நிலை ஆக்ரோஷ நிலையில் ஒன்றை சம்ஹாரம் பண்ணணுங்கிற நிலையோடு இருக்கக்கூடிய பெரும் சக்திகள் அணிகிற ஒரு உச்சபட்ச மாலை அது. அந்த மாலையை நம்ம பாலா அணிந்து கொள்கிறார். அணிந்து கொள்கிற அவர் அதற்கான நியம நிஷ்டைகளை பேணினாரா என்பது அவர் தான் அறிவார். அவர் அணிந்த காலத்திற்கு பிறகு அவர் திரைப்படம் எடுத்து வந்த அந்த நான்கு படங்கள், சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள், அதன் பிறகு அவர் ஒரு சில படங்கள் எடுத்திருக்கிறார். அந்த படங்கள் எதையும் அடியன் பார்க்கவில்லை, பார்க்க வேண்டும் என்கிற ஆவலும் ஏற்படவில்லை. அந்த நான் கடவுள் தந்த அந்த பிரமிப்பு, அதை தாண்டிய ஒரு பிரமிப்பை அவருடைய அடுத்த படங்கள் எல்லளவும் ஏற்படுத்தவில்லை. அதனால் அது பார்க்க வேண்டாம் அப்படின்னு விலகி கொண்டோம். அவருடைய வாழ்க்கையிலையும் ஏராளமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் அவர் மீது அதிருப்திகளும் அவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் விட்டு விலகியதும் அவருடைய திருமண வாழ்வில் ஏற்பட்ட பிரிவு முறிவு, அவரால் தான் நமக்கு இப்படி ஒரு தொடக்கம் அமைந்தது, உயர்வு அமைந்ததுன்னு ஒரு குருவாக நெஞ்சில் போற்றியிருந்த நடிகர்கள் கூட உதறிவிடுகிற துயரம், இப்படி அவர் வாழ்க்கையில் படப்படன்னு பலவிதமான சரிவுகளும் தடுமாற்றங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டே இருக்கு. இதுக்கு சமூகத்தில் திரைத்துறையில் பலவிதமான விஷயங்கள் பேசப்படுது. பாலா வந்து ஒரு சைக்கோ, பாலா வந்து ஒரு ஆணவமான நபர், அவருக்கு வந்து பல தீங்கான பழக்கங்கள் உடையவர்,
அவர் வந்து அனுசரித்து போக மாட்டாரு அப்படின்னு பண்பு ரீதியாக பல விஷயங்கள் வருது. அவர் படத்தில் நடித்த சில நடிகர்கள் அவரை மன்னவாறு இறக்கிற அளவுக்கு மனம் புண்பட்டு ஒரு சிலர் பேட்டியெல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க, சபித்திருக்கிறாங்க. இத்தனை நிகழ்வுகளும் அவர் வாழ்க்கையில் வந்து இந்த மாலை அணிந்த பிறகு அடியனால் கூர்ந்து கவனிக்க முடியுது. இவர் இந்த மாலையை அணிந்ததுக்கும் இவர் வாழ்க்கையில் ஒரு சரிவுக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருக்குன்னு என் உள்மனம் கூறுவதனால இதை நான் சொல்கிறேன். இது பாலாவுக்காக இந்த வீடியோவை அடியன் பேசலை. இது இதனுடைய முக்கிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கு இந்த கபால வடிவ மாலை இருக்க, எலும்புகளால் செய்யப்பட்ட கபால வடிவம் போல மாலைகள் இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் வந்துட்டு, எலும்புகளால் செதுக்கப்பட்ட மாலைகள் காசியில் கிடைக்குது. இன்றைக்கு பல மனிதர்கள் இந்த தெய்வக்கலையில் ஈடுபடக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், ஏன் இன்னும் சில இடங்களில் சாஃப்ட்வேர் மாதிரி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், இவங்கள்லாம் கூட இதை ஒரு அந்தஸ்து போலவும் பலர் தங்களை ஒரு வியப்பாக திரும்பி பார்ப்பார்கள் என்கிற ஒரு வசீகரத்துக்காகவும் இந்த கபால மாலையை வாங்கி அணிந்து கொள்கிறாங்க. இப்படி அணிந்து கொள்ளக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமான பின் விளைவுகள் பின்னாடி வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை எடுத்து கையாளுவதற்கு தான் இந்த ஒரு பாலா நிகழ்வையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம். இந்த பாலாவுடைய வாழ்க்கையில் அவருக்கு இன்றைக்கு 56 வயதாகிறது. ஒரு பெரும் ஏறுமுகமாக ஏறி அவருடைய வாழ்க்கை பயணத்தில் இன்றைக்கு ஒரு தட்டு தடுமாறுகிற ஒரு நிலை இருப்பதாக திரைத்துறையினர் கணிக்கிறாங்க. இன்னும் மிச்ச காலத்தில் என்ன நிகழ்ச்சிகள் வேணாலும் நடக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த சமூகம் பல காரணங்களை அதன் காரணமாக கருதி இருக்கிற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கிற அந்த கபால மாலை, அவர் சொல்வது போல் அது ஒரு 108 எலும்புகளால் கோர்க்கப்பட்ட மாலையாக இருந்தால் 108 பிரேதங்களினுடைய துஷ்ட ஆற்றலோ தோஷமான விளைவுகளையோ அவர் சுமந்து கொண்டு அலைகிறார்னு பொருள் கொள்ள முடியும். இத்தகைய கபால மாலையை அணிந்திருக்கிறவன் வேறு எந்த ஒரு பொண்ணோ பொருளோ சொத்தோ சுற்றமோ பந்தமோ சுமக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. இரண்டையும் ஒரு சேர வைத்திருக்க முடியாது. அந்த அத்தகைய ஆபரணங்கள் அவற்றை விடாது. 108 எலும்புகளால் செய்யப்பட்ட 108 பிரேதங்களில் இருந்து எடுக்கப்பட்ட 108 எலும்புகளால் செய்யப்பட்ட அந்த மாலை ஒருவருடைய கழுத்தில் இருந்தாலோ அவர் வாழ்கிற மனையில் இருந்தாலோ ஒரு வகையில் 108 பிரேதங்களோடு அவர் இருப்பதற்கு தான் சமம். அந்த அகோரி பாபாக்கள் அணியலாம், அவர்களுக்கு சுற்றமோ நட்போ சொந்தமோ உறவோ பொண்ணோ பொருளோ அந்தஸ்தோ ஆஸ்தியோ ஊட்டி கொடைக்கானலில் எஸ்டேட்டோ எதுவும் கிடையாது. எரிந்து கொண்டிருக்கிற ஒரு பிரேதத்தின் கபாலத்தை கையால் எடுத்து அதில் நீர்விட்டு அருந்துகிற சக்தி ஒரு அகோரி பாபாவுக்கு இருக்கும். அவன் அதை அசுசை அடைய முடியாது, அச்சம் அடைய மாட்டான். ஆத்மாக்கள் உலகத்தை கண்காணிக்கக்கூடியவனாக, கட்டுப்படுத்தக்கூடியவனாக, காலபைரவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவனாக தன் தவத்தால் உயர்ந்து நிற்கக்கூடியவன். மரண அச்சம் அவனுக்கு இருக்காது. அப்படிப்பட்டவன் அணியக்கூடிய மாலையை சமூகத்தில் எல்லாரும் அணியணும்னு ஆசைப்படுறது ஒரு மிகப்பெரிய தோஷத்துக்குள்ளாகும், துன்பத்திற்கு அழைத்து செல்லும். பாலாவனுடைய வாழ்க்கையில் பல துன்பத் துயரங்கள், போராட்டங்கள், எடுத்த காரியங்கள் தடை தாமதமாகி நிறைவேறாமல் நின்று போவதற்கு பலர் பல காரணங்களை கருதினாலும்
அடியேன் கருதுவது அந்த மாலை வந்த காலத்துக்கு பிறகுதான் அவருடைய வீழ்ச்சி தொடங்கியது. மறுபடியும் அந்த கையில் இருக்கும் மாலையை காசி கங்கையில் தந்துவிட்டு தலைமுழுகி காசி காலபைரவரிடம் வழிபட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்துவிட்டு வெளியே வந்தால் மிச்ச காலம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சொச்சத்தை தரக்கூடியதாக அமையும். நன்றி.